எங்க ஊர் கரப்பன் சாமி தான் வந்திருக்குன்னு சொல்லி காலில் வந்தேன். நீங்க மணி ஈசையில வந்திருக்கீங்க. இப்படி இந்த கோலமா வர காரணம் என்ன? நான் ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி. அவர் மந்திரியா, விவரத்தை சொல்லுங்கள் மந்திரியார். கால வித்தியாசமும் கடவுள் சோதனையும் கடவுள் சோதனை இணைந்து ஒருவர் அடிமையாகி ஒரு சாதாரண வாழ்வியாக வாழ்வைய நிலையில் அறியப்பட்டிருக்கின்றார். வாக்கால் பட்ட கடனுக்காக 10,000 பொண்ணு வேண்டும் அதுக்கு வந்திருக்கிறோம். உலகத்தில் கேட்க போனா உதைக்கிறியா? வாக்கால் பட்ட கடனுக்குன்னா நான் அந்த கடன் பெற்று வந்திருக்கோம். ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். நாங்கள் பொருள் இருந்தால் விலைக்கு வாங்கி கொள்ளும், அடுத்த பெரிய போலீஸ் இந்த காசை அளக்கம் தெரியுமா? முந்தையாளர்தான் மரக்காசைக்கே அளப்பம் குழுவையில போட்டு வச்சிருக்கோம் பணத்தை. நீங்க என்ன பார்த்துட்டு கேட்கலாமா? சரி, இருந்த வாங்கிக்கணும். அப்படியா? அப்ப எழுந்து வரணும்ல, கூட்ட வேணும் போனா உதைக்க வரேன். சத்தியம் தவற மாட்டோம், சொல்ல சொல்ல மாட்டோம். என்ன செய்குவா? Stop.
இனிமேல் இந்த மாதம் அமாகனத்தை யாரிடமே சொல்ல வேண்டாம். என்னிடம் மட்டுமல்ல, அதை விட யார் வந்தாலும் வேற ஒண்ணும் இல்ல. அதாவது லட்சத்தட்டு வீடுகள் உள்ளது காசி மாநகரத்துல. சுற்றளவு 70 காதம் சுற்றளவு, கீழ் திசையில் 15 காதம் சுற்றளவு, மேல் திசையில் 20 காதம் சுற்றளவு. கூட்டிட்டே வரணும். எதை கூட்டிட்டு வரணும்? சொல்றது கூட்டிட்டே வாங்க. உங்களுக்கு கூட்ட தெரியாதா? ஐயோ, நான் படிக்காதவன் இல்ல. சுடுகாட்டில் ஆடி இருக்கிறார் என்று படித்திருக்கிறேன். உங்களுக்கு காட்சி கொடுத்தார்? பாருங்க, நீங்க கொடுப்பாரு, காட்சி கொடுப்பாரு, உங்களுக்கே கொடுப்பாரு. பாருங்க, உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு. சரி, கீழ் திசையில் 15 காதம் சுற்றளவு, சரி, மேல் திசையில் 20 காதம் சுற்றளவு, சரி, தென் திசையில் 10 காதம் சுற்றளவு, சரி, மேல் திசையில் 25 காதம் சுற்றளவு. சரியா வரலையே கணக்கு? 10, 25, 35. சத்திரியர் பிணத்தை தங்க கவை. சரி, வைசியர் பிணத்தை சந்தன கவை. சரி, வேதியர் சமத்தை வேப்பங்கவை. எப்படி? வேதியர் சமத்தை வேப்பங்கவை. சரி, மற்ற பிரேதங்களை கருவேலங்கவை கொண்டு தவணை செய்யணும். அர்ச்சங்கள் சொல்ல மாட்டேன்,
எப்படி வேண்டுமானாலும் சொல்லுங்கள், தாங்கள் அடிமை தானே. நான் அடிச்சடி சொல்றேன், நீ என்ன சொல்லணும் தெரியுமா? மகாராசராச சிறி மகாதனம் பொருந்திய எனது ஐயா வீரபாகு தேவர் அவர் பிழுக்கின்றனும். சரியா சொல்லிடு, சரியா சொல்லிடு. இப்படி சொல்லிட்டே இருந்தா இன்னும் கரண்ட் கூலி ஆகல, அப்புறம் ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்களும் சொல்லிட்டீங்கல்ல, விளக்கு சொல்லிட்டு விளக்கு. போகிறேன் மஜான காவல் புரிஞ்சிடவே. மகனே, 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 அப்பா மகனே.
சொந்தமில்லை, உறவும் சொந்தமில்லை. ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு மாமி. அந்த ஆலமரத்துக்கு அடியில் ரோகிதாசனை படுக்க வச்சு அவன் நெஞ்சு மேல பெரிய பாட்டு.